Hi, welcome back to my channel. Yeah, it's Manju. இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து சீக்கிரமா போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஆராவோட ப்ராடக்ட்ல நலுங்கு மாவோட ரிவ்யூ தான். ஸோ கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் போடலான்னு சொல்லி தான் ஸோ நான் கொஞ்சம் லேட் ஆகிட்டேன். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம ஆரா ப்ராடக்டோட நலுங்கு மா ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் வீடியோவில் ஆராவோட ப்ராடக்ட் ரிவ்யூஸில் வந்து நான் இந்த பாக்ஸை உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ இதுதான் வந்து நலுங்கு மாவுன்னு சொல்லி காட்டியிருப்பேன். பட் ரிவ்யூ வந்து லேட்டாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் இதை இன்னைக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவங்க வந்து டேமேஜ்லாம் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சேஃப்டிக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு போட்டு கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே தான் வந்து இந்த பாட்டில் வச்சு தராங்க. இதுதான் வந்து அந்த நலுங்கு மாவு. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட குவான்டிட்டி பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 3 to 4 months வரைக்கும் நீங்கள் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். வாரத்தில் வந்து 2 நாள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், வாரத்தில் 2 நாள் மட்டும் நலுங்கு மாவு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக 3 to 4 months வரைக்கும் உங்களுக்கு வரும். அப்படி இல்லாமல் நம்ம தினமும் வந்து சில பேர் வந்து குளிக்கும் போது யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்படி யூஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1.5 மந்த் வரைக்குமாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது கிடைக்கும். ஸோ வந்து ஒரு 1.5 to 2 மந்த்ஸ் வர்றது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, இந்த ப்ராடக்டில் வந்து நம்ம எல்லாமே வந்து ஆர்கானிக்காக தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், நலுங்கு மாவுனாவே நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம், முல்தானி மட்டி இருக்கும், அதுக்கப்புறம் மஞ்சள் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மஜிஸ்தாலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து நம்மளால வந்து ஒன்னொன்னையும் தனித்தனியாக எடுத்து நம்மளால வந்து அதை காய வச்சு அரைக்கிறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி வாங்குறது வந்து கொஞ்சம் பெனிஃபிட் தான். இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து நார்மலாக வந்து பெரியவங்க மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கூட குளிக்கும் போது நம்ம வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி, ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுற மாதிரி, நம்ம சோப்பு மாதிரி அப்ளை பண்ணிட்டு அவங்களை வந்து குளிப்பாட்டலாம், அது வந்து நல்ல க்ளோ கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இப்படி யூஸ் பண்ணது என்னென்னா, நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து குளிக்கும் போது யூஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா வந்து இது நான் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ஸோ நம்ம நார்மலாக வந்து ஈவினிங்கில் ஒரு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி வந்து ஒரு பேக் மாதிரி தான் நான் இதை அப்ளை பண்ணேன். ஸோ நான் இது வந்து ஃபுல்லாலாம் யூஸ் பண்ணல, கம்ப்ளீட்டாக வாரத்தில் 2 நாள் அப்படி தான் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, எந்த வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்கின் சரியா, எந்த வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் கிடையாது, நார்மல் ஓரளவுக்கு ட்ரை ஸ்கின் தான். நம்ம வந்து வின்டர்லேயும் சரி சம்மர்லேயும் சரி எப்பயுமே வந்து எனக்கு வந்து எல்லா இடமும் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஆயில், ஒரு இடத்துல ட்ரை, அந்த மாதிரிலாம் இல்லை, கம்ப்ளீட்டாக என் ஃபேஸ் வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் இதை அப்ளை பண்ணும் போது அப்ளை பண்ணி வாஷ் பண்ண உடனே ஃபேஸ் வந்து பிரைட்டாக இல்லை. ஸோ எனக்கு வந்து ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. அது வந்து நான் வாஷ் பண்ண உடனே பார்த்துருக்கேன். ஸோ நம்ம வாஷ் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலே அது வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸைட்டடா இருப்போம் இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து வாஷ் பண்ண உடனே நம்மளுக்கு நல்லா பிரைட்டா தெரியணும் அப்படிலாம் யோசிப்போம். ஸோ வந்து நான் யூஸ் பண்ணும் போது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டாலாம் இல்லை, நார்மலா எப்பவும் போலதான் இருந்துச்சு. பட் வந்து இதை யூஸ் பண்ண நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், 2-3 தடவை யூஸ் பண்ணிட்டு ஓகே நம்மளுக்கு வந்து எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல, ஸோ நம்ம இதை யூஸ் பண்ண வேணாம் அப்படிலாம் மட்டும் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. கம்ப்ளீட்டா வந்து நீங்க ஓரளவுக்கு இதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளால ரிசல்ட். ஆர்கானிக் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து உடனே வந்து ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிலாம் நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ப்ரெக்னென்சி டைமில் தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் எனக்கும் இப்போ ப்ரெக்னென்சி டைம் தான், 5th மந்த்து போயிட்டுருக்கு கரண்ட்டாக. ஸோ இப்போ நானும் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, எந்த சைட் எஃபெக்டும் வரல. ஸோ ப்ளஸ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக வந்து டார்க் ஸ்பாட் ப்ராப்ளமும் சரி, ப்ளஸ் வந்து ஃபேஸில் அங்கங்கே வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகுறது, இந்த மாதிரிலாம் எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஒரு மந்தில் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி பிம்பிள், இந்த மாதிரி டார்க் ஸ்பாட் இதெல்லாம் வந்து வரவே வராது. நார்மலாக வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் சின்ன வயசுலேயும் சரி அந்த
மாதிரிலாம் டாக் ஸ்பாட் ஒரு 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 பிம்பிள் மாதிரி வந்து அது டாக் ஸ்பாட்லாம் வந்து கிடையாது. அது பிம்பிள் எனக்கு ரேர் தான், ரொம்ப ரொம்ப ரேர் தான், எப்போ வச்சு தான் வரும். அப்படி வந்தாலும் அது வந்து உடனே போயிடும், இந்த மாதிரி ஸ்பாட் மாதிரிலாம் இருக்காது. பட் எனக்கு இப்போ வந்து நிறைய ஸ்பாட்லாம் இருக்குது, ப்ளஸ் வந்து டார்க் சர்க்கிள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. நம்மளுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்ணே வந்து இங்கே பாருங்கள், எனக்கு வந்து எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கண் மட்டும் ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில், ஒரு மாதிரி டார்க் ஆரஞ்ச் கலரில், அது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டைமில் நம்மளுக்கு நார்மலாக வர்றது தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக்காக எடுத்துக்கோங்க. நிறைய பேர் என்னென்னா ப்ரெக்னென்சி டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு க்ரீம் சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லி கேட்டுருக்கீங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய ஸ்கின் கேர்லாம் நான் என்னென்ன யூஸ் பண்ணிக்கா, நான் எல்லாமே வந்து ஆர்கானிக்காக தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கெமிக்கல் க்ரீம் ப்ளஸ் வந்து ஷாப்பில் விற்கிற மாதிரி க்ரீம்ஸ் அதெல்லாம் வந்து அதிகமாக நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. எல்லாமே வந்து ஆர்கானிக்காக மட்டும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நைட் வந்து சாஃப்ரான் சீரம், அது வந்து நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணாவில் வாங்கினேன் ஒரு சாஃப்ரான் சீரம் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு நான் நைட் சீரமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போவாச்சும் வந்து ஆயில் மசாஜுக்கு கோல்டு சீரம் சொல்லி ஒரு சீரம், ஸோ அதுவும் நான் ஆர்கானிக் பேஜில் தான் வாங்கினேன். ஸோ அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ரெட் வைன் ஜெல் வந்து மார்னிங்கில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஆர்கானிக்காக மட்டும்தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் பேக், இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது பிரைட்னிங் ஃபேஸ் பேக் சொல்லி ஆராலியே. ஸோ நான் அது வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்ல அதுக்கும் நான் ரிவ்யூ கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நல்லங்க மாவு, ஸோ இது இல்லைன்னா வந்து அரிசி மாவு கூட நீங்கள் வந்து தேனும் பாலும் கலந்து ஃபேஸில் வந்து ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று முக்கியமான ஒன்று சொல்கிறேன், உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு கூட நீங்கள் தக்காளியை வந்து நல்லா அரைச்சிட்டு அது கூட வந்து முல்தானி மட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சுட்டு ஃபேஸை வந்து ரப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இது எல்லாமே தான் நான் இப்போ கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே எனக்கு நல்ல க்ளோ கொடுத்துட்டு தான் இருக்குது. இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து எனக்கு ப்ரீவியஸாக இப்படி இருந்துச்சு இப்போ வந்து இப்படி இருந்துச்சு அப்போலாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு எப்பயுமே இருக்க மாதிரி நல்ல க்ளோ தான் கொடுத்துட்ருக்கு. எனக்கு இப்போ ஆர்கானிக்கே ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து பெஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இதுதான் வந்து இதோட ரிவ்யூ. நீங்கள் தாராளமாக நம்பி வாங்கி யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த நலங்கு மாவு. ஸோ ஸோ இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து ஸ்க்ரப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. ஸ்க்ரப்புன்னு பொறுத்த வரைக்கும் ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் காம்பினேஷன் இவங்க எல்லாமே வந்து நார்மலாக ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப் வந்து அதிகமாக பண்ணக்கூடாத ஒரு ஸ்கின் டைப் என்னென்னா, பிம்பிள் நிறைய இருக்கவங்க வந்து ஸ்க்ரப் அதிகமாக பண்ணாதீங்க. ப்ளஸ் வந்து ஆக்னி ப்ராப்ளம் நிறைய இருக்கவங்க அதிகமாக ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ உங்களுக்கு கம்மியாகவே ஆகாது. நம்ம பிம்பிள் மேலேயே வச்சு ஸ்க்ரப் பண்ணும்போது அதோடைய அந்த இதுவெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ வந்து நீங்கள் அதிகமாக வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து பிம்பிள் இருக்கவங்களும் ஆக்னி இருக்கவங்களும் அதிகமாக வந்து ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஸோ இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.